நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போவீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்தி இந்த சமூகத்திலே நாங்கள் எங்களை தாட்டி ஒப்பு கொடுத்து உமது ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம். உன் பாதத்தை சூழ்ந்து நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உமது இரு கரங்களை விரித்து அப்படியே அணைத்துக் கொள்ள வேண்டுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆன்மா சரீரம் முழுவதும் உமக்கு சொந்தம். நாங்கள் உமை ஆராதித்து உமை மகிமைப்படுத்தவும் உம் நாமத்தை அறிக்கையிடவும் நீர் ஒருவரே ஆண்டவர் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு நாங்கள் சத்தமாய் அறிக்கையிடவும் எங்களை அழைத்திருக்கிறீரே. இந்த மேலான அழைப்பிற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா, இந்த காலை வேளையிலே உமது சத்தியத்தின் ரகசியங்களை கண்டுகொள்ளும்படி எங்கள் கண்களுக்கு ஒளி ஊட்டுவீராக. தகப்பனே, இந்த சத்தியங்களை விளக்கி கொடுக்க நிற்கின்ற இந்த அடிமையுடைய பலகீனத்தை நீர் அறிவீர். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, ஒரு பயனற்ற கருவி, தூசிக்கும் சாம்பலுக்கும் புழுதிக்கும் சமமான இந்த அடிமையை இந்த என் தேவன் தாமையும் இது வல்லமுள்ள கரத்தினாலே எடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு பவுலை பார்த்து சொன்னீரே, உன் பலவீனத்தில் என் வல்லமை பூரணமாக விளங்கும் என்று சொல்லி. ஆம் சுவாமி, இதோ என்னுடைய பலவீனத்தோடு இங்கே நிற்கின்றேன், எனிலே உமது வல்லமை பூரணமாக வெளிப்படட்டும். கர்த்தாவே, இந்த இறைவார்த்தை பகுதி முழுவதையும் உமது பொறுப்பிலே வைக்கிறேன். பேசுவது இந்த அடிமையாக அல்லாமல் என் தேவன் தாமே பேசும்படி முற்றிலுமாக உமக்கு என்னை சமர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, ஒரு எரேமியாவுக்கு வார்த்தையை வாயில் ஊட்டியவரே, ஒரு எசேக்கியேலுக்கு ஓலை சுருளை வாயில் வைத்தவரே, தடிமையினுடைய வாயிலும் இப்பொழுது முதல் வார்த்தையை வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பேசுவது நானாக அல்லாமல் என் தேவன் தாமே பேசுவீராக. தடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் வார்த்தையை கேட்க அவளோடு காத்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு தேவ பிள்ளையும் இந்த நேரத்தில் என் தேவன் கடந்து வந்து சந்திப்பீராக. ஆண்டவரே, பேசும், அடியான் கேட்கிறான் என்று சொல்லி காத்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் சாமுவேலைப் போல காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே முதல் சத்தியங்களை ஆணித்தரமாய் போதிப்பீராக. சகல துதி, கண, மகிமை, ஆராதனை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று காலையிலே நான் உங்களுக்கு சத்தியத்தை சத்தமாய் அறிவி என்கின்ற இறைச்செய்தியை கொண்டு வருகின்றேன். சத்தியத்தை சத்தமாய் அறிவி. முதன் முதலாக நாம் அறிவித்து அறிக்கையிட வேண்டிய சத்தியம் இயேசுவே ஆண்டவர். முதல் சத்தியம் இயேசுவே ஆண்டவர். எல்லோரும் சொல்வோமாக, இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் என்றால் அவரை தவிர வேறு ஆண்டவர் இல்லை என்று பொருள். பிரியமானவர்களே, இயேசு ஒருவர் தான் ஆண்டவர். திருவழிப்பாடு 1:8 இவ்வாறாக சொல்கின்றது, அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகி ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. அகரமும் நகரமும் நானே என்கிறார் ஆண்டவராகிய கடவுள்.
இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவரும் நாமே என்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். உண்டானது எல்லாம் அவராலே உண்டானதே அன்றி அவரால் அன்றி எதுவும் உண்டாகவில்லை. அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனை பாவ சாப நோய் மரண கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாக பரிசுத்தாவின் வல்லமையினால் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி சிலுவையிலே உயிரை கொடுத்தார். மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த அவர் விண்ணேற்பு அடைந்து விண்ணகம் ஏறி சென்றார். அவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் நம் அனைவரையும் அவரோடு கூட பரலோகம் கூட்டிச் சேர்க்க அவர் அதிசீக்கிரத்தில் வெகு விரைவில் வரவிருக்கின்றார். இதுதான் சத்தியம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த சத்தியத்தை சத்தமாய் அறிவியுங்கள். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர் சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர். இந்த சத்தியத்தை உலகமெங்கும் பறைசாற்றுவோம், சத்தமாக அறிவிப்போம். எசாயரை வாக்கு புத்தகம் 42 அதிகாரம் 8 வசனம் இவ்வாறாக கூறுகின்றது. நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடேன். ஆம் பிரியமானவர்களே, நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடேன் என்கின்றார் எரிச்சலுள்ள ஆண்டவர். சகல துதி கன மகிமை ஆராதனையும் சகல புகழ்ச்சியும் போற்றுதலுக்கும் உரியவர் நம் ஆண்டவர் ஒருவரே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகன மகிமை ஆராதனை அத்தனையும் உரித்தாகுக. ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைத்தவரை மாத்திரம் நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். படைத்தவரை மாத்திரம் நாம் வழிபட வேண்டும். படைக்கப்பட்டவைகளை நாம் ஒருபொழுதும் வழிபடவே கூடாது. படைக்கப்பட்ட மனிதர்களையோ வான தூதர்களையோ மிருகத்தையோ ஊர்வன பரப்பனவற்றையோ இயற்கையோ நாம் வழிபடவே கூடாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சாத்தானை நாம் ஒருபோதும் வழிபடக்கூடாது. பிரியமானவர்களே, அவன் ஏமாற்றுக்காரன், அவன் பொய்யன். ஆதி முதற்கொண்டு அவன் கொலைகாரனாக இருக்கின்றான். அவன் உங்களை ஏமாற்றி நரகத்திலே தள்ளி விடுவான். சாத்தானை ஒருபோதும் வழிபடாதீர்கள். பிரியமானவர்களே, சிலைகளை ஒருபோதும் வழிபடவே கூடாது. எனக்கு அன்பாண்டவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் மகிமை ஆராதனை துதி எல்லாவற்றையும் செலுத்துங்கள். நம் ஆண்டவர் ஒருவரே, இயேசு ஒருவரே ஆண்டவர். அவர் ஒருவருக்கே சகல துதி கன மகிமை ஆராதனை எல்லாம் உரித்தாகுக. ஆமேன். 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 இதுவே சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் சத்தமாய் அறிவிப்போம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. திருத்தூதர்கள் பணி 17 அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டுமென்று அவர் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, மனித கையால் செய்யப்பட்ட உருவச் சிலைகள் தெய்வங்களே இல்லை. இதை நீங்கள் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனித கையால் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் மரம் இவற்றால் செய்யப்பட்ட உருவங்கள் எதுவுமே தெய்வங்கள் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இவை வருமானம் கருதி செய்யப்படுபவை. அப்பாவி மக்களை ஏமாற்றி தவறான வழியில் வழி நடத்துகிறவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. நீங்கள் மனம் திரும்பாவிட்டில் அழிந்து போவீர்கள். நிச்சயம் நிச்சயம், உங்களால் நஷ்டப்பட்டு போகிற ஆத்மாக்களுக்காக நீங்கள் பதில் சொல்லி ஏத்திர வேண்டும். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது ஆவியிலும் உண்மையிலும் நாம் அவரை வழிபட வேண்டும் என்று போதிக்கின்றார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும்.
இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டுமென்றால் கடவுள் ஆவியாய் இருக்கின்றார். அவரை வழிபடுபவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தான் வழிபட வேண்டும் என்று சொல்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அவர் ஒருவரே ஆண்டவர். அவர் நமக்கு போதுமானவர். புனிதர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு அவரது வழியை பின்பற்றி நடந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை சுதந்திரித்து கொண்டவர்கள், இயேசுவே ஆண்டவர் என்ற சத்தியத்திற்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள், அதனால் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை மீட்பரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்ட நம் முன்னோர்களாகி இவர்களைப் போல் நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவோம், அவரை பற்றி கொள்வோம், பரிசுத்தமாக வாழ்வோம், பரலோகத்தை நாமும் இந்த புனிதர்களைப் போல சுதந்திரித்துக் கொள்வோம். இதை விட்டுவிட்டு அர்த்தமில்லாத கொண்டாட்டங்களையும் கூத்தாட்டங்களையும் நிறுத்துவோம். இவகை அர்த்தமற்ற வழிபாடுகளை ஆண்டவர் ஆரவருக்கின்றார். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. 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 ரோமருக்கு எழுதிய திருமுகம் 10:9 வாசிப்போம். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். பிரியமானவர்களே, இயேசுவே ஆண்டவர் என்று வாயால் அறிக்கையிட்டு அவரை இறந்தோரிலிருந்து கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்று உள்ளத்தால் நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். உங்களுக்கு ஒரு உண்மை தெரிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கையிட்டால் மாத்திரமே உங்களுக்கு மீட்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் மாத்திரமே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட முடியும். இதைத்தான் தூய பவுல் கொரிந்தியருக்கு முதல் திருமுகம் 12:3 சொல்கின்றார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. இது நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்றார். அல்லேலூயா. 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 இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த நொடி பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படி நீ ஜெபி. உன்னை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக்கொடு. அவருடைய அபிஷேகத்தால் நிரம்பி இயேசுவே ஆண்டவர் என்று சத்தமாய் அறிக்கையிடு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவருடைய வல்லமையினால் நீ ஆட்கொள்ளப்பட்டு ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை ஆடி பாடி துதித்து அவரை ஆராதித்து ஆவியிலும் உண்மையிலும் வழிபடும் உண்மை வழிபாடு செய்கின்ற ஆண்டவருக்கு பிரியமான மக்களாக எழும்புங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 எரேமியா இறைவாக்கு புத்தகம் 10:10 இவ்வாறு சொல்லுகின்றது. எரேமியா 10:10. ஆனால் ஆண்டவரே உண்மையான கடவுள், அவரே வாழும் கடவுள், என்றும் ஆளும் அரசர். அவர் வெஞ்சினம் கண்டு நிலம் நடுங்கும், அவர் கடும் கோபத்தை வேற்றினத்தார் தாங்கிக் கொள்ளார். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே எரேமியா இவ்வாறு இறைவாக்கு சொல்கின்றார். ஆண்டவரே உண்மையான கடவுள் என்றும் அவர் வாழும் கடவுள் என்றும் என்றும் ஆளும் அரசர் என்றும் அவர் இறைவாக்கு கூறுகின்றார். அவரை ஏற்றுக்கொள்ளாத அனைவர் மேலும் ஆண்டவருடைய சினம் பொங்கி பொங்கி எழும். புறவினத்தார் அவருடைய சீற்றத்தை கண்டு நடுநடுங்குவர் என்று சொல்லி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கின்றார். வாக்கு தத்தம் கொடுத்த நம் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நமக்குள்ளே அவர் உயிர் வாழ்கின்றார். அவர் என்றும் உயிர் வாழும் கடவுள். நித்தியம் நித்தியமாக நமக்குள்ளே ஜீவிக்கின்றவராக இருக்கின்றார். அவர் வெகு விரைவிலே வரவிருக்கின்றார். ஹல்லேலூயா. 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 இயேசு ஒருவரே ஆண்டவர். அவர் ஒருவரே ஜீவிக்கின்ற தெய்வம். அவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகின்றார். ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, மரணத்தின் வாயிலாக இன்றைக்கோ நாளைக்கோ வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் நம்மை சந்திக்கத்தான் போகின்றார். அவரது வருகையிலே அவருக்கு புறமுதுகு காட்டி சிலைகளையோ அல்லது சாத்தானையோ படைக்கப்பட்ட மனிதர்களையோ வழிபட்ட அனைவர் மீலும் அவரது சினம் பொங்கி எழத்தான் போகின்றது. எரேமியா தீர்க்கதரிசனம் சொன்னது போல அவருடைய கடும் சினம், அவருடைய வெஞ்சினம் பொங்கி எழப்போகின்றது.
மரித்துப்போன மனிதர்களையும் சாத்தானையும் சிலைகளையும் வழிபடுகிறார் அத்தனை பேர். மேலும் அவருடைய கடும் கோபம் வந்தே தீரும். அச்ச நடுக்கத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே மண்டியிடுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். தூய யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே இவ்வாறு சொல்கின்றார், பிள்ளைகளே சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்கின்றார். 1 யோவான் 5:21 பிள்ளைகளே சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி சொல்கிறார். நம் ஒவ்வொருவரையும் எச்சரிக்கையாய் இருக்கும்படி அழைக்கின்றார். தூய பவுல் குறிந்திருக்க எழுதிய முதல் திருமுகம் 10:14 எனக்கு அன்புக்குரியவர்களே சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள் என்று சொல்கின்றார். திரை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே தெய்வம். அவர் உனக்கு போதுமானவராக இருக்கின்றார். எல்லா சிலைகளையும் சிலை வழிபாட்டு தீட்டுக்களையும் இந்த நேரத்திலே உங்கள் இதயத்திலிருந்து பிடுங்கி எறியுங்கள். ஆண்டவர் ஒருவரை மாத்திரம் ஆண்டவரும் அரசரும் தெய்வமாக உங்கள் இதயத்திலே இருத்தி சிலைகளை உடைத்தெறியுங்கள். சிலை வழிபாடு செய்தது போதும், நிறுத்துங்கள். இயேசுவே ஆண்டவர் என்கின்ற சத்தியத்தை சத்தமாய் அறிக்கையிடுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனிதராய் பிறந்தவர்களுள் மரித்து உயிர்த்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆகவே தான் நாம் அவரை ஆண்டவர் என்கின்றோம், ஆண்டவர் என்று சொல்கின்றோம். மரித்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தகுந்தபடி பரிசு பெற்று பரலோகத்தையோ அல்லது நரகத்தையோ அவர்கள் சென்று சேர்ந்து விட்டார்கள். பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள் பரலோகத்திற்கும் பாவியாக வாழ்ந்தவர்கள் நரகத்திற்கும் போய்விட்டார்கள். அவர்களுடைய சரித்திரம் அதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்திற்கோ ஒரு முடிவு இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் என்றும் வாழ்கின்றவர். அவர் இருந்தவர், இருக்கின்றவர், இனி வரவிருக்கின்றவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பிரியமானவர்களே, அவர் உலகத்தின் இறுதியிலே ராஜாதி ராஜாவாக வரவிருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும் அனைவரும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்பவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். என்ன ஒரு அருமையான உண்மை பிரியமானவர்களே! நம்முடைய இதயம் இதற்காக இயங்க வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு அவர் ஒருவரே தெய்வம் என்று பற்றி கொண்டு அவருக்காகவே நாம் வாழும் பொழுது, அவர் வழி நடக்கும் பொழுது நம்முடைய இதயம் அவரை காண்பதற்கு அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு இயங்க வேண்டும். அவரால் மறுரூபமாக்கப்படும்படி நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்து கொள்வார், என்னை கூடவே வைத்து கொள்வார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது சத்தியம், இயேசுவே இணைப்பாளர். சொல்லுவோம், இயேசுவே இணைப்பாளர். 1 தீமோத்தேயு 2:5 வாசிப்போம். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். பிரியமானவர்களே, கடவுளையும் நம்மையும் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு இணைப்பாளர் இயேசு கிறிஸ்துவே. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ஓன்லி மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் ஹியூமன் கைண்ட். இதை தெள்ள தெளிவாக உங்கள் மனதிலே இருத்துங்கள். இயேசு ஒருவரே நம்மையும் கடவுளையும் இணைக்கும் இணைப்பாளர். பாவத்துக்கும் சாபத்துக்கும் நோய்க்கும் பேய்க்கும் மரணத்துக்கும் அடிமைப்பட்டு கடவுளை விட்டு தூரமாக விலகி போயிருந்த மனுக்குலத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டு தந்தை கடவுளோடு இணைத்து வைத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம் இணைப்பாளர். விண்ணகம் செல்வதற்கு அவர் ஒருவரே வழியாக இருக்கின்றார், அவரே வாயிலுமாக இருக்கின்றார். இதைதான் நாம் யோவான் நற்செய்தி 14:6 வாசிக்கின்றோம். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இந்த முக்கியமான சத்தியத்தை நாம் அனைவரும் இப்பொழுது சேர்ந்து சொல்வோமா?
வழியும் உண்மையும் வாழ்வும் நானே சொல்லுவோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி, என் வழியாயன்றி எவரும் பரமதந்தையிடம் வருவதில்லை. எவரும் பரமதந்தையிடம் வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, இயேசு வழியாக மாத்திரமே நாம் பரலோகம் செல்ல முடியும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்கும் ஏணி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் நமக்கு முன்பாக பரலோகம் சென்று நமக்காக ஓரிடத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றார். இவ்வுலகின் தற்காலிகமான வாழ்வுக்கு பின் நாம் பரலோகத்தில் அவரோடு என்றென்றும் நிலையான வாழ்வுக்குள் வாழும்படி, நம்மை அழைத்து செல்லும்படி அவர் மீண்டும் வரவிருக்கின்றார். பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 நானே திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் என்று சொல்கின்ற அவர் ஒருவரே நம் வழியும் வாயிலுமாய் இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று விசுவாச அறிக்கை செய்த பேதுருவையோ, அல்லது அவர் மிகவும் அன்பு செய்த யோவானையோ, புறஜாதியாருக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படி விசேஷித்த அழைப்பு பெற்ற பவுலையோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இணைப்பாளராக விட்டு செல்லவில்லை. ஆனால் நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்கின்றார். நான் உங்களுக்கு முன்பாக பரலோகம் போகிறேன், உங்களுக்கு ஒரு இடத்தை தயார் செய்த பின் திரும்பி வந்து நான் உங்களை என்னிடம் எடுத்துக்கொள்வேன், அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவரே இணைப்பாளர், இதுவே சத்தியம். சொல்வோமா? இயேசு கிறிஸ்து ஒருவரே இணைப்பாளர். இயேசு கிறிஸ்து ஒருவரே இணைப்பாளர். இது சத்தியம். இது சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் சத்தமாய் அறிவிப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 எனக்கு அன்பானவர்களே, குறுக்கு வழியில் பரலோகம் போய்விடலாம் என்று சொல்லி நினைக்காதீர்கள். பக்தி முயற்சிகளும் பாரம்பரியங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மூட நம்பிக்கைகளும் சிலை வழிபாடுகளும் உங்களை பரலோகம் கூட்டி சேர்க்கும் என்று சொல்லி நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். கடவுள் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு இணைப்பாளர் இயேசு கிறிஸ்துவே. அவர் மாத்திரமே நம்மை பரலோகத்திற்கு கூட்டி சேர்க்க வல்லவர். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்னும் இணைப்பாளரை உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய பணித்தளத்திலும் மையமாக வையுங்கள். அல்லேலூயா. 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 ஒரு பெயர் போன பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை நான் சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது அவரிடம் கேட்டேன், உங்கள் பள்ளியில் இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கிறாரா என்று கேட்டேன். அவர் சொன்னார், இங்கு பல மதத்தவர்கள் இருப்பதால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிப்பதே இல்லை என்று சொன்னார். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், அப்படியென்றால் நீங்கள் பணத்திற்காக தான் பள்ளிக்கூடம் நடத்துகிறீர்களா என்று கேட்டேன். பிரியமானவர்களே, நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்கின்றார் தூய பவுல். நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் நாம் ஒவ்வொருவருக்கும் ஐயோ கேடு. அன்பார்ந்தவர்களே, நாம் பணி செய்கின்ற இடங்களிலே இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர். அவர் ஒருவர் வழியாகவே நமக்கு மீட்பு உண்டு என்கிற சத்தியத்தை சத்தமாய் அறிவியுங்கள் எல்லா பணித்தளங்களிலும். எனக்கு அன்பார்ந்த கிறிஸ்துவ பெருமக்களே, நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்திலே சபையிலே அநேக நிறுவனங்கள் உண்டு. பள்ளிகள் உண்டு, மருத்துவமனைகள் உண்டு, சமூக நல பணி மையங்கள் உண்டு. இவை அத்தனையிலும் நாம் முழங்க வேண்டிய ஒரு சத்தியம் இயேசு ஒருவரே ஆண்டவர் என்பதும், அவர் ஒருவரே இணைப்பாளர் என்பதும், அவர் ஒருவர் வழியாக மட்டுமே நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதும். இந்த சத்தியத்தை நம்முடைய நிறுவனங்கள், நம்முடைய பள்ளிகள், நம்முடைய எல்லா பணித்தளங்களிலும் சத்தமாய் அறிக்கையிடுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்ப தலைவர்களே, தலைவிகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசு ஒருவரே ஆண்டவர் என்ற சத்தியத்தை, அவர் வழியாய் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை என்கிற சத்தியத்தை சொல்லிக் கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 மூன்றாவதாக, இயேசுவே நடுவர் என்கிற சத்தியத்தை இப்போது நாம் பார்ப்போம். சொல்வோம், இயேசுவே நடுவர். இயேசுவே நடுவர். இயேசுவே நடுவர். திருத்தூதர்கள் பணி 10:42-43 வசனங்களை வாசிப்போம். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதான் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பை பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார்.
Praise the Lord. Praise the Lord. வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவரில் நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு உண்டு, நிலை வாழ்வு உண்டு. இதுவே சத்தியம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அவரில் நம்பிக்கை கொண்டால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு பிரியமானவர்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பெயரால் உங்களுக்கு நிலை வாழ்வு நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை சத்தமாய் அறிவியுங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே நம் அனைவருக்கும் நடுவர். அவரில் நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயமும் பரலோக வாழ்வும் உரிமையாகிவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் அச்செய்தி 12:48 வசனத்தை வாசிப்போம். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய செயல்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர் தீர்ப்பிட மாட்டாராம். அவர் கூறிய வார்த்தைகளே தீர்ப்பிடுமாம். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட தீர்ப்பிடும்? தண்டனை தீர்ப்பை கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவரை விசுவாசிக்கவில்லை என்றால், அவர் ஒருவரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யவில்லை என்றால், அவர் ஒருவரை மாத்திரம் நீங்கள் ஆராதிக்கவில்லை என்றால், அவருடைய வார்த்தை உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கும். அல்லேலூயா. 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 இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர் என்று உங்கள் உள்ளத்தால் ஏற்று உதட்டால் அறிக்கையிடுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள், தண்டனை தீர்ப்புக்கு தப்புவீர்கள். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. 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 கொரிந்தியருக்கு 2:5:10 வாசிக்க. ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக் கொள்மாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வின் இறுதியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனும் நடுவருடைய அரியணை முன்பாக நாம் நிறுத்தப்படுவோம். நாம் உயிரோடு இருக்கும்பொழுது செய்த நம்முடைய எல்லா செயல்களுக்காகவும், நன்மை தீமை எல்லாவற்றிற்காகவும் நாம் தீர்ப்பு பெறுவோம். இது நிச்சயம். ஒவ்வொருவருடைய செயலுக்கும் உரிய தீர்ப்பு அவர் கையில் உள்ளது. பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தர் முன் ஒருவரும் நிற்கவே முடியாது. நம் ஆண்டவர் இரக்கமுள்ளவர். என்னுடைய அநேக பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என்று சொல்லி உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். அவர் நீதியின் தேவன். மரணத்திற்கு பிறகு நாம் அனைவரும் அவருடைய நீதி அரியணைக்கு முன்பு நின்றே ஆக வேண்டும். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அவருடைய நீதி அரியணைக்கு முன் நாம் நிறுத்தப்படுவோம். இது சத்தியம். அப்பொழுது நாம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்தபோது செய்த நன்மை தீமை எல்லாவற்றிற்கும் தீர்ப்பு வழங்கப்படும். அல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, மரணம் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. நமக்கு ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் மரணம் நிச்சயமாக வரும் என்று எல்லோருக்கும் தெரியும். அல்லேலூயா. 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 மரணம் எப்படி வந்தாலும், எப்போது வந்தாலும் அது நிச்சயம் வந்தே தீரும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகிய நடுவர் முன்பாக நிற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமாகுங்கள். பரிசுத்தராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடுவருடைய நீதி அரணியின் முன்பாக நிற்பதற்கு முதல் முதல் நீங்கள் பரிசுத்தமாகுங்கள். பாவத்தையும் அதன் நாட்டங்களையும் வேரோடு பிடுங்கி எறியுங்கள். இடைவிடாது இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். துதி புகழ்ச்சியிலே ஈடுபடுங்கள். அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் தம்மோடு நம்மை அழைத்து கொள்ள நாம் தகுதி பெறுவோம். ஆண்டவரை ஆராதித்து இறை வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்தால், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால், பரிசுத்த ஆவி தரும் அமைதி அன்பு நீதி மகிழ்ச்சியில் திளைத்திருந்தால், நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட, அவரோடு கூட நாம் முகமுகமாய் தரிசிக்க நமக்கு அவர் தகுதி வழங்குவார். அந்த நாளுக்காக நாம் இயங்குவோம். அவர் எப்பொழுது காண்போம், முகமுகமாய் தரிசிப்போம் என்று சொல்லி நம் வாழ்க்கையை அவருக்கு ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். நீதியில் நிலை தீர்ந்து உம் திருமுகம் நான் காண்பேன், உயிர் தெழும்போது உம் சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலை தீர்ந்து உம் திருமுகம் நான் காண்பேன், உயிர்
தேடும்போது உம் சாயலால் திருப்தியாவே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான்காவது சத்தியம், இயேசுவே நம் பரிந்துரையாளர். சொல்லுவோம், இயேசுவே நம் பரிந்துரையாளர். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 7:25 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்று மீட்க வல்லவராயிருக்கிறார், அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தம் வழியாக கடவுளிடம் வருவோரை மீட்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முற்றும் வல்லவராக இருக்கின்றார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கு என்றே அவர் என்றும் உயிர் வாழ்கின்றார். அன்பாந்தவர்களே, சற்று கண்களை மூடி நீங்கள் அவரை தரிசிப்பீர்கள் என்றார். பிதாவின் பலப்பக்கத்திலே அமர்ந்து கொண்டு இடைவிடாமல் நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கின்றார் நம் உயிருள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பாந்தவர்களே, நீங்கள் மீட்படைய விரும்பினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மாத்திரம் செல்ல வேண்டும். நம்முடைய தேவைகள், நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், ஏக்கங்கள், பெருமூச்சுகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். நமக்காக பரிந்து பேசுவதற்காகவே அவர் என்றும் உயிர் வாழ்கின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய சுமைகள், பாவ பாரங்கள், பழு வாழ்க்கையின் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் பாதத்திலே இறக்கி வைத்து விடுங்கள். உங்கள் மேல் அவருக்கு அக்கறை உண்டு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2:1-2 வசனங்களை வாசிப்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலக பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. பிரியமானவர்களே, நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருப்பதால் நாம் பாவம் செய்யக்கூடாது என்று யோவான் நமக்கு அறிவுரை கூறுகின்றார். அப்படி நாம் பாவம் செய்ய நேர்ந்தால் நமக்காக பரிந்து பேச மாசற்ற இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் என்றும் சொல்கின்றார். ஒருவரும் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனிதனாய் பிறந்த அவர், இரத்தம் சிந்திய அவர், ஒருவர் கூட நித்திய வாழ்வை இழந்து நித்திய நரகத்திற்கு போகக்கூடாது என்று அவர் இடைவிடாமல் தந்தையை பார்த்து பரிந்து பேசி கொண்டே இருக்கின்றார். தந்தையை பார்த்து உயிரோடு பரிந்து பேசுகின்ற இயேசு என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? தந்தையே, இந்த மக்களுக்காக நான் இரத்தம் சிந்தியிருக்கின்றேன், பாடுகள் பல அனுபவித்திருக்கின்றேன். நான் சிந்திய இரத்தத்தை முன்னிட்டு இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கும். இவர்கள் செய்த அநேக பாவங்களை, எல்லா பாவங்களையும் மன்னித்தருளும் என்று சொல்லி இடைவிடாமல் நமக்காக பெருமூச்சுகளோடு தந்தையை நோக்கி பரிந்து பேசி ஜெபித்து கொண்டே இருக்கின்றார். அதோடு கூட இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு நிறைவாக பொழியும்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பரிந்து பேசி ஜெபித்து கொண்டே இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 எனக்கு அன்பாண்டவர்களே, மீண்டுமாக கூறுகின்றேன், நமக்காக பரிந்து பேசுவதற்காக நம் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கின்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுவதற்காகவே என்றென்றும் உயிரோடு இருக்கின்றார். பிரியமானவர்களே, மரித்து போனவர்கள் ஒரு நாளும் நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கவே முடியாது. மரித்து போனவர்கள் நல்லவர்களாயிருந்தால் விண்ணகம் போய் சேர்வார்கள், அவர்கள் தீயவர்களாயிருந்தால் நரகம் போய்விடுவார்கள். இது நாம் அறிந்த உண்மை. பரிசுத்தவான்கள் விண்ணகம் சென்ற பிறகு அங்கே பரலோகத்தில் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த வண்ணம் இருப்பார்கள். அவர்கள் நமக்காக பரிந்து பேசவே முடியாது. ஆண்டவரை இந்த உலகத்திலே அன்பு செய்து அவர் வழி நடந்து அவரை அறிக்கை செய்து விண்ணகத்தை பரிசாக பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருக்காக பாடுகள் வேதனைகளை அனுபவித்து அதன் வெற்றி வாங்கியாக விண்ணகத்தை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே என்றென்றுமாக அவரை துதித்து ஆராதித்து கொண்டிருப்பார்கள்.
அவரை முகமுகமாய் தரிசித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன சொல்லி ஆராதிக்கிறார்கள் என்று திருவழிப்பாட்டு புத்தகம் 4:5 நாம் தெளிவாக வாசிக்கின்றோம். பரிசுத்தர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரவிருக்கிறவரும் எல்லாம் வல்லவரும் அவரே, அவரே பரிசுத்தர், சகல துதி கண மகிமை ஆராதனை எல்லாம் அவருக்கே உரியது என்று சொல்லி இடையறாது ஆண்டவரை பாடி துதித்து போற்றி கொண்டே இருக்கின்றார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்களுக்கு பூமியில் என்ன நடக்கிறது என்று தெரியாது பிரியமானவர்களே. ஏனென்றால் இவர்கள் மரித்தவர்கள், இவர்கள் மரித்து உயிர்த்தவர்கள் அல்ல. ஆகவே தான் பூமியில் இருக்கிற நாம் அவர்களை நோக்கி என்ன ஜெபம் செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. அவருடைய பெயரை உச்சரித்து அவருடைய பெயரை கூப்பிட்டு நாம் ஜெபிப்பது கூட அவர்களுக்கு தெரியாது. ஆண்டவரோடு கூட அவர்கள் முகமுகமாக தரிசித்து ஆராதனையில் இருப்பார்களே தவிர அவர்கள் பரிந்து பேசி நமக்காக ஜெபிக்கவே முடியாது. நமக்காக பரிந்து பேசுவதற்காக தந்தையின் வலப்பக்கத்தில் என்றென்றும் உயிரோடு இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. அவர் ஒருவரே பரிந்துரையாளர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய மீட்புக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடைவிடாது தந்தையை நோக்கி பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தலை சிறந்த பரிந்துரையாளராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியர்களாகிய நம்மை, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் பரிந்துரையாளர்களாக அழைக்கின்றார். வாசிப்போம் ரோமிற்கு எழுதி திருமுகம் 8:34. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்று. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராயிருக்கின்றார். அவர் நமக்கு பரிந்துரையாளராக இருக்கும் பொழுது நாம் வேறு யாரை பரிந்துரைக்க நாம் தேட வேண்டும்? அவர்களையும் இவர்களையும் அங்கும் இங்கும் பரிந்து பேசி ஜெபிக்கும்படி ஓடவே ஓடாதீர்கள். நம் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று அவரில் விசுவாசம் கொள்ளும் நாம் அனைவரும் அவரை மாத்திரம் பற்றி கொண்டு, அவரை மாத்திரம் வழிபட்டு, அவரை மாத்திரம் நாம் அறிக்கை செய்யாதபடி சாத்தான் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிகின்றான். 2 Corinthians 4:4 வாசிக்க கேட்போம். இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது, எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாற்றி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்று மக்கள் நற்செய்தியை கேட்டு மனம் திரும்பி விடாதபடி, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, பரலோக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளாதபடி, இவ்வுலகின் தலைவன் நற்செய்தியின் ஒளியை காணாதபடி மனிதர்களுடைய கண்களை, அறிவு கண்களை குருடாக்கிவிட்டான். இதிலும் பரிதாபம் என்னவென்றால் ஊழியக்காரர்களுடைய அகக்கண்களை அவன் குருடாக்கி இருக்கின்றான். பிரியமானவர்களே, காலம் நிறைவேறிவிட்டது என்பதற்கு இது ஒரு அடையாளம். இதை நீங்கள் உணர்ந்தவர்களாக சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள். இறை வார்த்தையை, வாழ்வு தரும் வார்த்தையை இரவும் பகலும் வாசியுங்கள். வாசித்த இறை வார்த்தையை தியானியுங்கள், அதை வாழ்வாக்குங்கள், இடைவிடாமல் துதியுங்கள். அப்பொழுது நீங்கள் சாத்தானை முறியடிக்கலாம், நிலை வாழ்வை உரிமையாக பெற்றுக்கொள்ளலாம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நான் தரும் வார்த்தை உங்களுக்கு வாழ்வளிக்கும் உணவாகும் என்று சொல்கின்றார். அந்த வார்த்தையை, இறை வார்த்தையை இரவு பகலாக வாசித்து நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோவான் எழுதிய நற்செய்தி 16:24 வாசிக்க கேட்போம். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பான தகப்பன் என்று பாருங்கள். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அதற்காக அவர் சொல்கின்றார், நீங்கள் இதுவரை என்னிடம் எதுவுமே கேட்கவில்லை, நீங்கள் கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள், என் பெயரால் நீங்கள் கேட்பது அத்தனையும் தந்தை உங்களுக்கு கொடுப்பார், அப்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாகும் என்று சொல்கின்றார். இதைவிட அருமையான ஆறுதலான வார்த்தைகள் நமக்கு உண்டா பிரியமானவர்களே? இயேசுவின் நாமத்தினால் பரமபிதாவிடம் நாம் கேட்கும் அத்தனையும் நமக்கு கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு கேளுங்கள்.
கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள். அப்போது நீங்கள் கேட்பது உங்களுக்கு உரிமையாகும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். இந்த வாக்குறுதியை உறுதியாக பிடித்து கொண்டு பிதாவிடம் கேளுங்கள். என்ன கேட்பது பிரியமானவர்களே? அப்பா, எனக்கு பரலோகத்திலே ஒரு இடம் தாருங்கள் என்று கேளுங்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுங்கள் என்று கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை எனக்கு நிறைவாக தாருங்கள் என்று கேளுங்கள். பரிசுத்தாவியின் வல்லமையும் ஆற்றலும் அவருடைய கனிகளும் வரங்களும் கொடைகளும் என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். இன்னும் எதை கேட்பது? ஜெபாவியை எனக்கு ஊற்றும், இடைவிடாது ஜெபிக்க, ஆவியில் நிரம்பி ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை வழிபட என்னை தகுதிப்படுத்தும் என்று கேட்போம். இயேசுவின் நாமத்தினால் நாம் கேட்கிற அத்தனையும் நமக்கு கிடைப்போம். அவர் நாமத்தினால் கேட்பதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிப்போம். அப்பொழுது அது நமக்கு உரியதாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சிறந்த பரிந்துரையாளராய் இருப்பதைப் போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பரிந்துரையாளர்களாக இருக்கும்படி அவர் அழைக்கின்றார். எசேக்கியேல் இறைவாக்கு புத்தகம் 22:30 வாசிப்போம். எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே நான் ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன், ஆயினும் யாரும் கிடைக்கவில்லை. Praise the Lord. Praise the Lord. எசேக்கியேல் மூலம் ஆண்டவராகிய கடவுள் எவ்வாறு புலம்புகிறார் என்று பாருங்கள். பாவிகள் தங்கள் பாவத்திலேயே அழிந்து போகாதபடி, பரலோக வாழ்வை இழந்து நித்திய அழிவை தேடிக்கொள்ளாதபடி அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க ஆண்டவர் ஒருவரை தேடுகிறார், காணவில்லை. எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே தடை சுவரை எழுப்பி இந்த நாட்டை நான் அழிக்காதபடி பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடிய ஒருவனை தேடினேன், நான் காணவில்லை என்கின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய நாடு போய்கொண்டிருக்கின்ற நிலைமை சற்றே சிந்தித்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் பாவம், கொடூரம், விபச்சாரம், வேசித்தனங்களும், சிலை வழிபாடும், விக்கிரக ஆராதனைகளும், கற்பழிப்புகளும், கொலையும், தீவிரவாத வெறி செயல்களும் இன்று நம் நாட்டையே அழித்து கொண்டிருக்கின்றது. இந்த பாவ செயல்களால் சாத்தான் கூட்டம் நம் நாட்டு மக்களை நரகத்திற்கு இழுத்து கொண்டு போகின்றான். இவர்களை தடுத்து நிறுத்தும்படி பருந்து பேசி ஜெபிக்கும்படி நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். நம் நாட்டை அவர் அழித்து விடாதபடி பரிந்துரை ஜெபத்தால் தடை சுவரை எழுப்பும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ எழும்பு. ஆண்டவருக்கும் நாட்டுக்கும் இடையே ஒரு தடை சுவரை எழுப்பும் பரிந்துரையாளனாக, ஒரு ஜெப வீரனாக, வீராங்கனையாக நீ எழும்பு. ஆண்டவர் இந்த நாட்டை அழித்து விடாதபடி பரிந்துரைத்து பரிந்து பேசி கண்ணீரோடு ஜெபி. அப்பொழுது ஆண்டவர் நம் நாட்டை காப்பாற்றுவார். அவர் நம் நாட்டின் மீது கொண்டு வர இருக்கின்ற அழிவை அவர் முற்றிலுமாக நீக்கி போடுவார். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, பரிந்து பேசி ஜெபிப்பது ஆண்டவருக்கு மிகவும் மிகவும் பிரியமானது. பரிந்துரை ஜெபம் செய்பவர்களை, பிறருக்காக ஜெபிப்பவர்களை ஆண்டவர் அதிகம் அன்பு செய்கிறார். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அழிவிலிருந்து காப்பாற்றுகின்றார். 4 மட்டும் வாசிக்க கேட்போம். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவறுக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு என்றார். பிரியமானவர்களே, இந்த எசேக்கியேல் 9 எசேக்கியேலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அந்த காட்சியிலே ஆண்டவராகிய கடவுள் தேவாலயத்திலே மாட்சிமையோடு விட்டிருக்கின்றார். அங்கே 6 கொலைக்கருவிகளோடு வந்து நிற்கின்றார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்களுக்கு நடுவிலே வெண்துகில் அணிந்த ஒரு தூதன் எழுதுகின்ற மைக்கூட்டை கையிலே வைத்து கொண்டு நிற்கின்றார். ஆண்டவருடைய கட்டளை பிறக்கின்றது. அந்த மைக்கூட்டை எழுதுகின்ற மைக்கூடு வைத்திருக்கின்ற தூதனுக்கு, நீ கடந்து சென்று எருசலேம் நகரில் வீதிகளில் வீடுகளில் கடந்து சென்று எருசலேமில் நடக்கும் அறுவருக்கு தக்க செயல்களுக்காக அழுது புலம்பி ஜெபிப்பவர்கள் நெற்றியிலே முத்திரையிடு என்கின்றார். அவர் கடந்து சென்று அவர் முத்திரையிட்டு கொண்டே போகும் பொழுது சுற்றி நின்ற 6 கொலைக்கருவிகளோடு நின்றவர்களை பார்த்து, இப்பொழுது நீங்கள் இறங்கி செல்லுங்கள், நித்தியிலே முத்திரையிடப்படாத அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்கின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டவர்களாகிய கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும்
ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட அபிஷேக முத்திரை பெற்ற நீங்களும் நானும் நாட்டுக்காக பரிந்து பேச, பாவிகளுக்காக பரிந்து பேச, நம் சகோதர சகோதரிகளுக்காக பரிந்து பேசி பெருமூச்சு விட்டு கதறி எழுதி ஜெபிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அப்படி ஜெபித்தோம் என்றால் நாமும் முத்திரையிடப்படுவோம், ஆண்டவர் கொண்டு வரவிருக்கின்ற அழிவிலிருந்து தப்பி பிழைத்துக் கொள்வோம். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, பரிந்துரை ஜெபம் மிகவும் அருமையான ஒரு ஊழியம், எல்லாரும் செய்யக்கூடிய ஊழியம். எல்லோரும் பரிந்துரையாளர்களாக மாறுவோம், நம் தேசத்தை அழிவிலிருந்து காப்போம், அழிந்து போகும் ஆத்மாக்களை கூட்டம் கூட்டமாக நரகத்தில் விழாதபடி தடுத்து நிறுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் இறந்த பிறகு ஆண்டவரை புகழ முடியாது, நாம் செத்து போன பிறகு சத்தியம் கூற முடியாது. நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆண்டவரை புகழ்வோம். நாம் உயிரோடு இருந்து ஆண்டவருடைய புகழை என்றென்றுமாக பாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உயிர் வாழும் நாட்களிலே சத்தியத்தை சத்தமாய் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த இறை செய்தியின் முடிவிலே நாம் இன்று கேட்ட சத்தியங்களை, இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே இணைப்பாளர், இயேசு ஒருவரே நடுவர், இயேசு ஒருவரே பரிந்துரையாளர் என்கின்ற இந்த சத்தியங்களை நீங்கள் சத்தமாய் அறிவியுங்கள். இந்த இறை செய்தியை கேட்ட சகோதரனே சகோதரியே, இந்த நான்கு சத்தியங்களும் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். சொல்வோமா, இயேசு ஒருவரே ஆண்டவர். சொல்லுங்க, இயேசு ஒருவரே ஆண்டவர். அவர் ஒருவரே இணைப்பாளர். அவர் ஒருவரே இணைப்பாளர். இயேசு ஒருவரே நடுவர். இயேசு ஒருவரே நடுவர். இயேசு கிறிஸ்துவே நம் பரிந்துரையாளர். இயேசு கிறிஸ்துவே நம் பரிந்துரையாளர். இந்த சத்தியங்களை நாம் சத்தமாய் அறிவிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். பொழுதி உம்மை புகழ முடியுமா, சத்தியம் சொல்ல அதனால் இயலுமா? புழுதி உம்மை புகழ முடியுமா, சத்தியம் சொல்ல அதனால் இயலுமா? என் மீது இறங்கும் ஐயா, எனக்கு துணையாயிரும். என் மீது இறங்கும் ஐயா, எனக்கு துணையாயிரும். போற்றி புகழுவோம், வாழ்த்தி வணங்குவோம். போற்றி புகழுவோம், வாழ்த்தி வணங்குவோம். கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. திரைவார்த்தை பகுதி முழுவதையும் பொறுப்பேற்று வழி நடத்தினீரே, கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே உண்மையான தெய்வம். நீர் ஒருவரே எங்களையும் பிதாவையும் இணைக்கும் ஏணி. நீர் ஒருவரே எங்களை உலகின் இறுதியிலே நடுத்தீர்க்க வருகின்ற நித்திய நடுவர். நீர் ஒருவரே எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசும்படி என்றும் உயிரோடு வாழ்கின்றவர். இந்த சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. இதை நாங்கள் வாழ்கின்ற ஜீவ நாட்கள் எல்லாம், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் சத்தமாய் அறிவிப்போம் என்று சொல்லி உமக்கு வாக்கு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எடுத்துக்கொள்ளும், பயன்படுத்தும், முது மகிமைக்காக என்றென்றும் உபயோகித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நாங்க அப்லோட் பண்ணும்போது நீங்க அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்க உங்களோட
லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.